தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உயிர்த்த இயேசுவின் இனிய நாமத்திலே அன்புறவுகளே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நற்செய்தி லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 35லிருந்து 48 வசனங்கள் முடிய. சீடர்கள் கூடியிருக்கும் பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்கிறார். இந்த உயிர்த்த இயேசு வந்து சொன்ன இதே அமைதியை தான் அவர் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுக்கும் பொழுது வானதேவர்கள் போற்றி புகழ்ந்து சொன்னார்கள், உலகிலே அவர் தயவு பெற்றவருக்கு அமைதியாக என்று. அவர் உயிர்த்த பின் வந்து அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னது அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று. இயேசு போதித்த காலத்திலே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னார். எனவே நம் கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்ல, அமைதியின் கடவுள். இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் என்றால் இயேசு ஒருவரால் மட்டுமே இந்த அமைதியை இந்த உலகம் கொடுக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இயேசு தோன்றி அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று சொல்லிய பிறகு அவர்கள் ஏதோ ஆவியை பார்ப்பது போல அப்போஸ்தலர்கள் பயந்து அச்சமுற்று இருந்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். ஆகவே இயேசு தெளிவாக சொல்கிறார், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது. அவை உயிர்த்த இயேசு எலும்பும் சதையுமாக அப்போஸ்தலருக்கு தோன்றினார். மீண்டும் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். அவர்கள் மகிழ்ச்சியுற்றார்கள், ஆயினும் நம்ப முடியாமல் வியப்புக்குள்ளாயிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டை ஒன்றை கொடுக்கிறார்கள். அவரும் அமர்ந்து அந்த மீன் துண்டை சாப்பிடுகிறார். அம்மன் பார்த்தவர்களே, இதுதான் உயிர்த்த இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட சாட்சியத்தை தான் இயேசு அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்க நினைத்தார். அவர்கள் கலங்கி போயிருந்த உடனே மோசேயின் சட்டத்திலிருந்தும் திருப்பாடல்களிலிருந்தும் அவரை பற்றி சொல்லிய இறைவாக்களின் குறித்து விளக்கி சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுவார், மெசியா துன்புற்று இறந்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவமன்னிப்பு பெற மனமாறங்களின எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்ற வேண்டும் என்றும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள் என்று சொன்னார். இந்த வல்லமை மிக்க வேண்டுதல் தான், இயேசு கொடுத்த கட்டளை தான் அப்போஸ்தலர்களை இந்த உயிர்ப்புக்கு சாட்சி வர வைத்தது. அன்பர்ந்தவர்களே, ஆதி திருச்சபை நிலைநாட்டி வளர்த்தது இந்த சுருக்கமான போதனையே. என்ன போதனை? இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார், அவர் பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார் என்ற பேருண்மையை ஆதி திருச்சபை அஸ்திவாரமாக கொண்டிருந்தது. அந்த பேருண்மைதான் அந்த திருச்சபை வளர்த்தி எடுத்தது. இந்த பேருண்மைதான் தலைமைச் சங்கத்தையும் யூதர்களையும் பயத்தில் ஆழ்த்தியது, அவர்களை எரிச்சல் பட வைத்தது. அப்படி இருந்தும் இந்த அப்போஸ்தலர்கள் இந்த தொட்டோம், ராயப்பர் சொல்வாரே, நாங்கள் தொட்டோம், உணர்ந்தோம், உண்டோம் ஆகவே பேசுகிறோம். இந்த உண்மையை நிறைவாக அறிந்த பிறகு அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அதனாலதான் அடி உத எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இயேசு உயிர்த்தாரியா என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அவளுக்கு இருந்தது. எல்லா அப்போஸ்தலர்களுமே வேத சாட்சிகளாக மறிக்கக்கூடிய அளவிற்கு இந்த சாட்சியம் மிக வலிமை உள்ளதாக இருந்தது. பேதுரு அஞ்சாம் நெஞ்சத்தோடு போதித்தார், இயேசுவின் பெயரால் புதுமைகள் செய்தார், இயேசுவுக்காக துன்பங்கள் பல பெற்றார், இறுதியில் தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய சாட்சியம் ஆனந்த பிள்ளைகளே! இன்றைக்கு இயேசு நம் குடும்பத்தில் பார்ந்தார்,
நாம் அவரை தொட்டு உணர்ந்து அவரோடு உண்டோம் என்றால் நாம் சாட்சி பகர்வோம். அவர் நம்மோடு இருக்கிறார். எம்மானுவேல் நம்மோடு இருக்க வந்தவர். ஆகவே உன் குடும்பத்தில் இந்த இயேசு இருக்கிறார், சாட்சி பகர்வாயா? அவர் அமைதியின் கடவுள். உன் குடும்பத்திற்கு அமைதியை கொண்டு வந்த கடவுள். ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், அந்த அமைதி உள்ள தேவன் உன் வீட்டில் இருக்கிறார், உன் வீட்டுக்கு அமைதி கொண்டு வருவார். ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, உமது மகனை உலகிற்கு அமைதியை நிலைநாட்ட அனுப்பினீர் ஆண்டவரே. அவர் பிறந்த பொழுதும் போதித்த பொழுதும் உயிர்த்த பொழுதும் உயிர்த்த பிறகும் இதைத்தான் நிலைநாட்டினார், அந்த அமைதி. ஆகவே இந்த உலகத்திற்கு வேறு எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத அமையை இயேசு ஒருவர் தான் கொடுப்பார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்களும் இயேசு அமைதியின் அரசர் என்பதை உணர்ந்து எல்லா மக்களோடும் பகிர்ந்து கொள்ளார்கள் கூறுகிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பாவோடு வந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லாவளவு இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.